குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி எல்லா ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-9694-444. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்குமே பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் அபிநயா வந்திருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட் ஷோ வெல்கம் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக பல முறை வந்து சொரியாசிஸ் பற்றி பேசியிருக்கோம். ஜென்ரலாக சொரியாசிஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது ஜென்ரலாக தெரியும். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ தான் சொரியாசிஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற பேஷண்ட்டுக்கு இது சொரியாசிஸ் தானான்னு கூட தெரியாது. ஒரு நார்மல் அலர்ஜின்னு நினச்சி சின்ன சின்ன அலர்ஜி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் மேம் அவங்களுக்கு? நார்மலாக சொரியாசிஸ்ங்கிற இதுக்கு தமிழ் பேர் என்னென்னா வந்து காலாஞ்சக படை. இது வந்து ஒரு படை மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதோடய சிம்டம்ஸே வந்து படை மாதிரி ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதோட இன்னொரு நேம் என்னென்னா செதில் உதிர் நோயின்னு சொல்லுவாங்க. செதில் மாதிரி நம்ம எப்படி தலையிலேருந்து பொடுகு எப்படி உதிர ஆரம்பிக்குமோ அதே மாதிரி செதில் மாதிரி நம்ம கேண்டில் பார்த்திங்கன்னா மெழுகு பார்த்திங்கன்னா உதிர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செதில் செதிலாக உதிர ஆரம்பிச்சிட்ருக்கும். ஸோ அதுக்குனால தான் இது பேர் வந்து செதில் உதிர் நோயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் என்னென்னா வந்து நார்மலாக வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொரியாசிஸ் இருக்குது. ஒவ்வொரு சொரியாசிஸும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் வந்து காமிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தலையில் இந்த மாதிரி செதில் மாதிரி உதிர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன புள்ளி மாதிரி வர ஆரம்பிக்கும். அதை சொரிஞ்சோன்னு நம்மளுக்கு வந்து அதுலேருந்து தண்ணி மாதிரியும் ரத்த மாதிரியும் வர ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியில் உள்ள மடிப்புகளில் வந்து வர ஆரம்பிக்கும். காத்தோட்டமாக ஒருவேளை வந்து காத்தோட்டம் இல்லாத இடத்துல வந்து இது வந்து வர ஆரம்பிக்கும். நார்மலாக வந்து காத்தோட்டம் எப்பயுமே தேவை. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிளீனர்ஸ் எதுவுமே இருக்கும். காத்தோட்டம் இல்லாமல் இருந்துச்சுனாலே இந்த மடிப்பில் வந்து சின்ன சின்ன படம் மாதிரி ஆரம்பிக்கும். அது வந்து கொஞ்ச நாளில் வந்து பெருசாக ஆகும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் முடித்தோன்னா அடுத்தது என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொரியாசிஸ்னால் இது வந்து அந்த சொரியாசிஸ் இருந்துச்சுல ஏற்கனவே அந்த இன்வர்ஸ் சொரியாசிஸை தொடர்ந்து வரும். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொரியாசிஸ். அதில் வந்து பஸ் ஃபார்மேஷன் வந்து ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக வரும் சொரியாசிஸ்னா. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பார்க்காம விட்டோன்னா அது வந்து பாடி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து நெயிலில் வரும் சொரியாசிஸ் வந்து நெயிலில் வந்துச்சுன்னா அது நெயிலே வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொரியாசிஸ்னால் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாள் வந்து நம்ம விட்டுட்டோன்னா சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லி இன்னொரு ஒரு வியாதியும் தொடர்ந்து வரும். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸுக்கு ஆரம்பிக்கும். நார்மலாக ஜென்ரலாக பார்த்தோன்னா நம்ம வந்து சொரியாசிஸ் வந்து ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி தான் ஆரம்பிக்கும். சின்ன சின்ன வேர்க்கூறுகள் மாதிரி ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம அப்படியே விட அது வந்து கொப்பளம் மாதிரி ஆரம்பிச்சு அதுலேருந்து நம்ம சொரிய அதுலேருந்து மொதல் ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு செதில் மாதிரி வர ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து தண்ணி மாதிரி அது சொரிஞ்சோன்னா தண்ணி மாதிரியும் அடுத்தது என்னென்னா ரத்தமும் வர ஆரம்பிக்கும். அது அப்படியே விட அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பாடி ஃபுல்லாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, சொரியாசிஸோட பேசிக் சிம்டம்ஸ் சின்ன சின்ன கொப்பளங்களாக கூட இருக்கலாம். அது அலட்சியப்படுத்தும் போது அது அக்ரெசிவான சொரியாசிஸாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனால மூட்டு வலிகள் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக எல்லா வகையான பொடுகளுமே வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அப்படி கிடையாது. சொரியாசிஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த முடி கீழே வந்து ரெட் கலரில் ரெட்டிஷாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக உள்ள பொடுகு வந்து உங்களுக்கு வந்து வெறும் அந்த பொடுகு மட்டும்தான் உதிர ஆரம்பிக்கும். மற்றபடி எந்த புண்ணோ அதுலேருந்து நீர் வடிகிறதோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்னால் இருக்காது. பட் வந்து நீங்கள் ஸ்கேல்ப் சொரியாசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த தலையில் வந்து உங்களுக்கு அந்த முடிக்கு கீழேயும் வர ஆரம்பிக்கும். பின்னாடி பக்கமும் சரி தலையோட முன்னாடி பக்கமும் சரி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெட்டிஷாக இருக்கிறத பார்க்கலாம். நல்லாவே அதோட ஸ்கின் வந்து மாறி இருக்கும். மார்ஜின் பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்கும், உங்களுக்கு ரெட்டிஷாக மாறும். அடுத்தது என்னென்னா வந்து அதில் செதில் வர ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அது நம்ம பொடுகாக இருந்தால் அது சொரிஞ்சோன்னா நம்மளுக்கு வெறும் பொடுகு மட்டும்தான் வரும். பட் சொரியாசிஸ் தான் சொரியும் போது உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா அந்த தண்ணி மாதிரி வந்து அது புண்ணாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது கொஞ்ச நாள் அப்படியே விட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரத்தம் அந்த மாதிரினா அடுத்த ஸ்டேஜ் வர ஆரம்பிக்கும். பட் வந்து உங்களுக்கு பொடுகுன்னு பார்க்கும்போது வந்து அது பரவாது, உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். பட் சொரியாசிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும், தலை ஃபுல்லும் வரும். சில பேஷண்ட்னா பார்த்தீங்கன்னா வந்து தலையை மொட்டை அடிச்சுட்டு கூட வருவாங்க ஃபுல்லாக. ஏன்னா ஃபுல்லாகவே இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இச்சிங்காக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ மொட்டை அடிச்சுட்டே நிறைய பேர் வந்து இதை க்யூர் பண்ண முடியுமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ வந்து சொரியாசிஸ்க்கும் உங்களுக்கு பொடுகுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை ரெட்டிஷ் இருக்கும், அதில் ரெட்டிஷ் அவ்வளோவா இருக்காது. மெயின் ஃபர்ஸ்ட் திங் அதுதான் இருக்கும். ஓகே ஃபைன், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க?
நான் வந்து சுதா மேடம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சுதா, இப்போ யாருக்காக மார்க்கெட் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். ஓகே, உங்களோட வயசு என்னம்மா? எனக்கு 27 மேடம். ஓகே பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ மேடம், எனக்கு டெலிவரி 7 மந்த் ஆச்சுங்க, சிசேரியன் ஆச்சுங்க. ஓகேம்மா சொல்லுங்க. அப்போ வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்க, அப்புறம் வந்து பீரியட்ஸ் ஆகல, அது தான் கேட்கலான்ட்டுங்க. ஓகேம்மா, நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்களா? ஸ்கேன் ஏதாச்சும் பண்ணி பாத்தீங்களாமா? இல்லைங்கம்மா, நான் டாக்டர்கிட்ட செக் பண்ணேன், ஃபீவர்ட்டே ஃபீவரை வந்து செக் பண்ண போய் கேட்டப்ப அவங்க வந்து ஃபீடிங் பண்றதுனால அப்படித்தான் இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. ஆனால் வெயிட் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, அதனால தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகி 1 இயரே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது நார்மல் தான், அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஃபீடிங் பண்ணும்போது இது ரொம்ப ஜென்ரல் தான் உங்களுக்கு, அதனால பயப்பட தேவையில்லம்மா. உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறமும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஸ்கேன் ஏதாச்சும் பண்ணி பார்த்துக்கோங்க, பிசிஓடி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து பீரியட்ஸ் வராமல் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக ஹார்மோனல் சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கும் பாடியில் எப்பயுமே. ஸோ அதனால கண்டிப்பாக வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே தான் இருக்கும், நீங்க ஒரு இதை ஸ்கேன் பண்ணி பாத்துக்கிறது நல்லது, சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? நான் ரமணா, கோலத்தூர் சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே ரமணா, இப்ப யாருக்காக ரமணா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் பேசணும். உங்க வயசு சார்? 45 இயர்ஸ். ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஒன்று, இப்போ வந்து லாஸ்ட் வீக் ஸ்டமக் பெயின் வந்திருக்கு, அது வந்து வெளியில செக் பண்ணதுக்கு வந்து பித்தப்பையில கல் இருக்குன்னாங்க. ஓகே, ஸோ அது ஏன்னா ரெண்டு மூணு டாக்டர் கேட்டதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்ன்றாங்க, அதை ஆப்ரேஷன் பண்ணாம ரிமூவ் பண்றது சான்சஸ் இருக்குங்களான்னு கேட்கறேன். கண்டிப்பா இருக்கு சார், உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு செக் பண்ணி? எப்ப செக் பண்ணீங்க? லாஸ்ட் வீக் செக் பண்ணேன், ஆனா எனக்கு 2 இயர்ஸ் பேக் வந்து பான்க்ரியாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருந்தேன். அப்பயே வந்து கல் இருக்கானாங்க, ஆனா அது வந்து கரைஞ்சிரும், அது பெரிய இது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்ப லாஸ்ட் வீக் ஸ்டமக் பெயின் வந்தப்பதான் திரும்பி பாக்குறப்போ இந்த மாதிரி லிவர்ல இது கால் பிளாடர்ல வந்து ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஒரு மூலிகை அது என்ன பண்ணுங்க, அது என்ன பண்ணுங்க, தண்ணில கொதிக்க வச்சு வடிகட்டி அதை டெய்லி காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க, சரியா? இதுலயே உங்களுக்கு வந்து கரைஞ்சு நார்மலா யூரின் வழியா வரது கூட சான்சஸ் இருக்கு. ஓகே சார், ஸ்டோன் கரைஞ்சு வரதுக்கான பேசிக்கான ரெமெடி சொல்லியிருக்காங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் சொரியாசிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம், என்னென்ன வகையான சொரியாசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஒன்ஸ் சொரியாசிஸ் வந்துருச்சு, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சாச்சு, ஆனால் ஒரு சில ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு கேப் விட்டுருவாங்க குணமாயிட்ட பிறகு. திரும்ப ஒன்ஸ் அகேன் சொரியாசிஸ் நிறைய பேருக்கு ரிப்பீட்டடாக வரதை நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதற்கான ரீசன் என்ன இருக்கும்? கண்டிப்பாக இது எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னே, என்னன்னாலே ஒரு மந்த் எடுக்கிறாங்க, அது லைட்டாக சிம்டம்ஸ் கம்மியானோடனே அதை விட்டுறாங்க மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே. உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாசமாச்சும் எடுக்கும்போது தான் அந்த மெடிசன்ஸ் எல்லாம் உள்ளுக்கு போய் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிக்கும். ஸோ ஹெர்பல்ஸ்னாலே உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் பர்மனண்ட் கியூர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ எடுக்கும் போது உங்களுக்கு அது உள்ளுக்கு போய் பிளட்ல வந்து சேஞ்சஸ் ஆரம்பிக்கும், பாடியில் லிவர்ல எல்லாம் சேஞ்சஸ் ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அது முழுமையாக குணமடையும். பட் எல்லாரும் பண்ணுறது என்னன்னா, 1 மந்த் எடுத்துகிட்டே வந்து லைட்டாக சிம்டம்ஸ் கம்மியானோடனே விட்டுறாங்க, அது தப்பு. எல்லாரும் கொஞ்ச நாள் கன்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, மெடிசன்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக கண்டினியூ பண்ணணும். ஒரு சின்ன சிம்டம்ஸ் சேஞ்சஸ் வந்த பிறகு மெடிசன்ஸை விடுறது வந்துட்டு ப்ராப்பரான விஷயமா இருக்காது, முழுமையான தீர்வும் கிடைக்காதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சொல்லுங்க. 11 வயசுல வர ஆரம்பிச்சது, அம்மா ஒத்து உடம்பெல்லாம் சிகப்பா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேம்மா, அதுலேருந்து கொஞ்சம் ஓவரா தினமும் வர ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் பார்த்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு நல்லா இருக்கு. ஓகேம்மா, அந்த மருந்து உள்ள வேலை செய்யற வரைக்கும் நல்லா இருக்கு, திருப்பி அது விட்டோம்னா திருப்பி வர ஆரம்பிச்சிருது.
அரிப்பு ஏதாச்சும் இருக்காமா? அலர்ஜி மாதிரி அரிப்பு இருக்காமா? அரிப்பு ஓவரா இருக்கு, டயர்ட் ஆயிருக்கு. குப்பை மேனின் சொல்லிட்டு நார்மலாவே உங்களுக்கு கிடைக்கும், வீட்டு பக்கத்துல கூட கிடைக்கும். அதை அரைச்சு உப்போட அரைச்சு தடவிக்கோங்க சரியா மேல. அது நார்மலா ஒரு 1 வீக் பண்ணாலே உங்களுக்கு அந்த எந்த ஸ்கின்ல அலர்ஜி எது இருந்தாலுமே சரியாயிடும் சரியா. தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க மேடம், உங்க பேர் என்னமா? என் பேர் செல்வி மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்துல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசுமா? எனக்கு 43 முடிஞ்சு 44 தொடங்கி இருக்கு. ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. மேடம், எனக்கு வந்து மென்சஸ் முடிஞ்சு ஒரு 6-7 மாசம் ஆகுது, வரவே இல்லை. ஓகேம்மா. இந்த வயசுல முடிஞ்சு நின்னுடுமா? இல்லக்கா, இது வரைக்கும் நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணல. ஓகேம்மா, இப்போ கரெக்டாக உங்கள் ஏஜ் என்னம்மா? கரெக்டாக 43 முடிஞ்சு 44 தொடங்கியிருக்கு. சரிம்மா, ஓகே. இது வரைக்கும் எதுவும் கன்சல்ட் பண்ணல, எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல இதுக்காக, கரெக்டா? நான் எடுக்கவே இல்லை மேடம். ஆனால் கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்ற மாதிரி மூச்சு வாங்குது, தொப்பா இருக்கிற மாதிரி, எனக்கு அடிவயிறு கனமா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிம்மா, தொடர்ந்து வரவே இல்லையா இல்ல அப்பப்போ வருதா? இல்ல, தொடர்ந்து சுத்தமாவே வரல. ஒரு தடவை வந்து கணக்கே இல்லாம பாட்டு நிறைய போனுச்சு, அப்புறம் 2 தடவை லைட் லைட்டா இருந்தது, அப்புறம் அவ்வளவுதான். ஓகேம்மா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாகவே வந்து இது முடிகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவங்களோட ஜெனிட்டிக் படி தான் வந்து இது எல்லாமே நடக்கும். ஸோ சில பேருக்கு வந்து லேட் ஆகும், 50 இயர்ஸ்க்கு மேலேயும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து 40 வயசு 35 வயசில் நின்னவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி பயப்பட தேவையில்ல. நிறையா HB இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோங்க சரியா, அதுவே போதும் போதும். ஓகேம்மா, உங்களோட ரத்தம் கூட கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான சத்துள்ள காய்கள் சாப்பிட்றது முறையான விஷயமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாமா? நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? ராஜி, மயிலாடுதுறையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னோட ஃபாதருக்கு 57 ஏஜ் ஆகுது. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? அவங்களுக்கு பான் தொழிலாளி இருக்கு, ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா இருக்கு. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. பான் தொழிலாளி லாஸ்ட் 3 இயர்ஸா இருக்கு, அது வந்து ஹெர்பல் ட்ரை பண்ணாலும் கியூர் ஆகல, ஹோமியோபதி ட்ரை பண்ணாலும் கியூர் ஆகல. கியூர் ஆகுமா ஆகாதா, இல்ல எது நல்லது? கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுதான் இருக்கும், பட் எதுவும் ரெமெடி இல்லை. ஓகேம்மா, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், சில பேருக்கு சீக்கிரமாக 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்து இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சரியா. நீங்கள் நேராக வந்து எங்கள் RJR ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து என்னை பார்க்கலாம் சரியா. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இது எதனால வந்துச்சு? இப்போ சடனாக இவ்வளோ வருஷம் இல்லை, லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் வந்துருக்கு. என்ன ஏஜ்மா உங்களுக்கு? அவங்களுக்கு இப்போ 55 இயர்ஸ்லேருந்து வந்துருக்கு. ஓகேம்மா, ஏஜ் அதிகமானாலே உங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாயிடும். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். நம்ம உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம கம்மியானாலோ இல்லை அதிகமானாலோ மாறுபாடு அடைஞ்சிச்சுனாலே இந்த நோய் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து எப்போதுமே உடம்புல இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்போ நம்மளுக்கு அந்த சான்சஸ் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதோ பாடியில் அப்போ வந்து இது வரும் சரியா. ஸோ அதனால நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கு. நார்மலாக ஏஜ் அதிகமானாலே நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால லேட் ஆகலாம், பட் வந்து கண்டிப்பாக கியூர் ஆகிற நோய் தான்மா சரியா, அதை ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இப்போ சொரியாசஸ் பற்றி பேசும்போது பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி இல்லைன்னா, வெளியில் போகிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது, வெளியில் அப்படியே விஷுவலாக தெரியுது, இதனால மற்றவங்க ஸ்ப்ரெட் ஆகுமோன்னு பல பேர் பயப்படுறாங்க. அதே போல் அடுத்த ஜென்ரேஷன் தன்னோட பேரனுக்கோ பேத்திக்கோ இல்லை மகளுக்கோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கூட பல பயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம் மேம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் கேட்குற கொஸ்டின்ஸே அதுதான். சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, இது இருக்குது எனக்கு ஒய்ஃபுக்கு வருமா, இல்லை அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கும் வருமா, ஸோ அதனால் கல்யாணம் பண்ணிக்கலாமானே நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து தீர்ற நோய் தான், உங்களுக்கு கண்டிப்பாக இது தொடராது.
நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறனாலயோ இல்ல வந்து அடுத்தவங்களை தொடர்றதுனாலயோ பழகுறதுனாலயோ உங்களுக்கு வந்து ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பா பரவாது. இது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான். அதனால இது இதை பத்தி நீங்க வந்து பயப்படவே தேவையில்லை. இன்னொன்று பாத்தீங்கன்னா, என் பேரனுக்கு வந்து சோறு ஊட்டுறேன், ஸோ என் கையால எல்லாம் பண்ணி தரேன், ஒருவேளை எனக்கு பயமா இருக்கு பரவுமோ, சின்ன பிள்ளையா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த பயம்னா கண்டிப்பா தேவையில்லை. இது ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா பரவாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இது நோய் எதிர்ப்பு சக்தினால தான் வருது. ஸோ அதனால் பரவுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சான்சஸே கிடையாது. ஓகே, நிச்சயமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே போல் இது பரம்பரை நோயும் கிடையாது, அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இது டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு நிச்சயம் கிடையாது. இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? முடியுதா? கம்மி ஆயிடும். அப்ப வந்து நடக்கும் போது ரெண்டு எலும்பும் வந்து உராயும் போது உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் வரும். இது பேர் கிரிப்டேஷன் சொல்லுவாங்க. இது நார்மலா ஏஜ்னால வர டிஃபெக்ட் தான். நீங்க பாண்டிச்சேரிக்கு வந்து எங்க மருத்துவ குழு மாதம் இருமுறை வராங்கம்மா. நீங்க நேரா அங்க போய் வந்து செக் பண்ணி பார்க்கலாமா, உங்களுக்கு முழு நிவாரணம் கிடைக்கும் கண்டிப்பா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே சார், இப்ப யாருக்காக சார் கெடுத்துருச்சுக்க போறீங்க? ஓகே சார், பேசலாம். உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க. சரி, இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, அடிக்கடி இந்த வீடு சித்தா மருத்துவத்தில் போனோம்னா ஒரு போகிறது சொல்லுவாங்க, தேங்காய் எண்ணெய் உடஞ்சி தர சொல்லுவாங்க. ஓகே, அப்படி சொன்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நிஜம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் திருப்பி போராயிடும். அதே மாதிரி வந்துருங்க. அரிச்சோன படை மாதிரி ஏதாச்சும் வருதா? இல்ல, அதான் அந்த இடத்துல வந்து தடிச்சுது, மணல் மாதிரி கொட்டுது அது. சரி சார், சீமையகத்தின்னு ஒரு மூலிகை இருக்கும், அதை நீங்க என்ன பண்ணுங்க, அரைச்சு. சீமையகத்தின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்கும், அதை நீங்க என்ன பண்ணுங்க, விளக்கெண்ணெயில வந்து அரைச்சு தடவும் போது இது வந்து சீக்கிரம் கியூர் ஆகும். சரியா, இந்த தடிப்பு அலர்ஜி மாதிரி இருந்தா கூட சீக்கிரம் சரியாகும். விளக்கெண்ணெயில அரைச்சு தடவுங்க சார். ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? என் பேர் ரேகா மேடம், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ரேகா, இப்ப யாருக்காக ரேகா கெடுத்துருச்சுக்க போறீங்க மேடம்? எனக்காக தான் மேடம் பேசிட்டு இருக்கேன். உங்க வயசுமா? எனக்கு 31 ஆகுது மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்கு. ஒன்னும் இல்லை மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வயிறுல கர்ப்பப்பைய கட்டி இருக்குன்னு ஒரு கட்டி எடுத்தோம் மேடம். ஓகேம்மா. அது எடுத்து ஒன் இயர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருந்துச்சு மேடம். வலி எதுவும் இல்லை, பீரியட் டைம்ல வலி எதுவுமே இல்லை, நல்லபடியா இருந்துச்சு மேடம். ஓகேம்மா. அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனேயே ஜனவரி மாசம் ஒட்டிக்கிட்டேன் மேடம், டேஸ்ட் பீரியட்ஸ் வந்தது மேடம். வலியோட வலி, அப்படியே வாமிட் வந்தது, கேரா இருக்கு, சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, பொம்மட்டிக்கிட்டு வந்தது, சீரியஸ் நிறைய போகுது, பிளட் நிறைய போகுது மேடம். ஓகேம்மா.
ஜனவரி பிப்ரவரி மார்ச் 2 மாசம் தான் மேடம் ஊத்திக்கிட்டேன். மார்ச் மாசம் ஊத்திக்கிட்டேன் மேடம். ஏப்ரல் மாசம் ஊத்திக்கல, மே மாசம் ஊத்திக்கல மேடம். மே மாசம் 30 அப்போ வந்துச்சு மேடம். ஓகேம்மா, ஏதாச்சும் ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களாம்மா? அதுக்கப்புறம் சரிம்மா, நார்மலா வந்து உங்களுக்கு அந்த யூட்ரஸ்ல வந்து ஏதாச்சும் கழிவுகள் வந்து இருந்தாலே வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்கும். அதை முற்றிலும் நீங்க வந்து எப்பயுமே வந்து சர்ஜரிக்கு வந்து நேர போறது வந்து அடுத்த பட்சம் தான். மொதல் வந்து அதை முழுமையா வந்து குணப்படுத்தணும். ஏன்னா சர்ஜரி பண்ணாலும் திரும்பி வர்றதுக்கு வந்து கட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க நார்மலாவே வந்து கரைச்சு வெளியில கொண்டு வர மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. இது நேரம் நீங்க வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில நீங்க நேரம் வந்து பாருங்கம்மா. சரியா, தொடர்ச்சியா பேசலாம். இப்ப சொரியாசிஸ் பத்தி பேசும்போது வந்துட்டு முகங்கள்ல இல்ல கைகள்ல வந்துட்டு தழும்புகள் ஏற்படும். ஒன்ஸ் சொரியாசிஸ் கியூர் ஆயிட்ட பிறகும் சின்ன சின்ன தழும்புகள் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சொரியாசிஸ் போன பிறகும் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வராம இருக்கும். ஸோ அந்த தழும்புகள் மறையறதுக்கு இல்லைன்னா ஜென்ரலா ஒரு ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சுன்னா அந்த மார்க்ஸ் போறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் மேம்? நார்மலா வந்து நம்ம ஸ்கின்னாலே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஸ்கின் தான். பாடியில வந்து உள்ள ஆர்கன்ஸ் கூட வந்து அவ்வளோ இதா தெரியாது. நம்மளுக்கு ஃபேஸ் பார்த்தாதான், ஃபேஸ் இன்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ அதனால் ஃபேஸ் பார்க்குறது தான் வந்து எல்லாமே வந்து முக்கியமாக இது பண்ணுறாங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஸ்கின்னோட பிஹெச் என்னென்னா 5.5. ஸோ அது எப்பயுமே வந்து கொஞ்சம் அசிடிக்காக தான் இருக்கும். ஏன்னா 7க்கு மேலே போனால் தான் வந்து ஆல்கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்பயுமே அசிடிக்காக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பாடியில் உள்ள எந்த ஜெர்ம்ஸ் எது அஃபெக்ட் ஆனாலுமே, இன்ஃபெக்ஷன் எது வந்தாலுமே வந்து அது அசிடிக்காக இருந்தால் தான் வந்து சீக்கிரம் வந்து அதுலேருந்து விடுபட்டு வர முடியும் எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே. ஸோ வந்து அது முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அது ஜெர்ம்ஸ் மொதல் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி நம்ம சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து அதை விட்டுட்டு வந்து ஸ்கின்னே வந்து டேமேஜ் ஆகிற அளவுக்கு வந்து இப்போ சோப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து போகிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து மூலிகை பவுடர் வந்து கொடுக்குறோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மட்டும் கிடையாது, நார்மல் ஸ்கின் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது நார்மலாக என்னென்ன செய்யுதுன்னா வந்து உங்களுக்கு வெட்டி வேர், புளாங்கிழங்கு. புளாங்கிழங்குனா வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. கார்போக அரிசி, எந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே வந்து அது சரிப்படுத்தும். இந்த மாதிரி நெல்லிக்காய், இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸ் மினரல்ஸ் அது எல்லாமே கொடுக்கறதோட உங்களுக்கு அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலுமே வந்து அது தடுக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 20 மூலிகைக்கிட்ட வந்து சேர்த்து அதை வந்து சுத்தி பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறம் இது லாங் ப்ராசஸ். ஸோ அதெல்லாம் இது பண்ணி வந்து உங்களுக்கு மூலிகை பவுட்ராகவே வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும். இது வந்து நல்ல ரிசல்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்கு எல்லாருக்குமே. அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஸ்கின் வந்து மூடாமல் இருந்தால் கூட வந்து அது நல்லா வந்து மூடுது. அதோட டேர்ன் கூட நம்ம பாடியோட கலர் கூட வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஹெர்பலாக யூஸ் பண்ணுறது, நார்மலாக வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி ஹெர்பலாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே ஃபைன், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? எங்கேருந்து? ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சு கூப்பிட்றீங்க? என்ன ஏஜ் சொன்னீங்க? சரிம்மா, ஓகேம்மா. எவ்வளவு நாளா இருக்கு? சரி, அரிப்பு ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த குழந்தைக்கு தெரியல. வெள்ளை வெள்ளையா வந்து பரவ ஆரம்பிக்குதா ஃபேஸ்ல? ரெண்டு மூணு இடங்கள்ல வந்துச்சு. முதல்ல ஒரு 4 மாசம் குழந்தை இடத்துல கண்ணு ஓரத்துல இருந்துச்சு. ஓகே, இது முடி ஓரத்துல சொல்ல. அதுக்கப்புறமா 2-3 இடத்துல வந்துருக்குது. ரொம்ப ஒயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கா இல்ல நார்மலா வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? குழந்தை வந்து மானே இருந்தா அது ஒயிட்டாவே வந்துருக்கு. ரொம்ப ஒயிட்டா இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா அமீபியாசிஸ் இருந்தால் கூட, வயிறில் ஏதாச்சும் பூச்சி அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி மூஞ்சியில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்சஸ் ஒயிட் கலரில் மாறுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குமா? அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வெண்புள்ளின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வெண்புள்ளின்னு சொல்லுவாங்க.
இது வந்து என்ன பாத்தீங்கன்னா வந்து சீமை அகத்தி அந்த இலையை வந்து நீங்க வந்து அரைச்சு தேய்ச்சிட்டு வந்தாலே வந்து நார்மலா சரியாயிடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க அப்பாக்கு 60 வயசு ஆகுதுமா. இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா போடுற மாதிரி இந்த பொக்கலம் பொக்கலமா வந்துட்டு மேலாம். ஓகேம்மா. கார்போக அரிசின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிச்சிலி கிழங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குளிக்கும் போது அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணாலே அது ஓரளவுக்கு வந்து சரியாயிடும். சரியா? சரிம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சுமதி பேசுறேங்க, வெள்ளூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சுமதி, இப்ப யாருக்காக சுமதி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க. அவரோட வயசு 40. ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. என் ஹஸ்பண்ட் 2-3 இயர்ஸாகவே என்ன சும்மா பொடுக்கு மாதிரி தான் இருந்ததுங்க. டேண்டஸ் மட்டும் தான் சொன்னாங்க. ஓகேம்மா. போக போக இப்போ லாஸ்ட் 1 இயராக தான் வந்து கொஞ்சம் சொரியாசிஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது மட்டும் சொன்னாங்க. ரெண்டு ஃபிங்கர்ல அதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்டாப்ல வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்டல்ல வந்து கொஞ்சம் தடிப்பா இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஓகேம்மா. நீங்க வந்து டெம்பரவரியா எடுத்துட்டு இருக்கும் போது அதோட சிம்டம்ஸ் திரும்பி திரும்பி வந்துட்டேதான் இருக்கும்மா. ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப யூஸ் பண்ணும் போது வந்து சரியாயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதை விட்டோன்னு வந்து உங்களுக்கு அரிப்பு மாதிரி கிளம்பும். அதை அரிச்சோன்னு உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த புண்ணு மாதிரி வர ஆரம்பிச்சு திரும்பி வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து இருந்துட்டேதான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெட்பாலைன்னு சொல்லிட்டு எல்லாம் கிடைக்கும், அது என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து வெயிலில் வந்து காய வைங்க. அந்த இலையை போட்டு தேங்காய் எண்ணெயில் வந்து வெயிலில் வச்சிங்கன்னா அந்த சாரெல்லாம் இறங்கும். அதை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலே ஒரு 2 ஸ்பூன் வந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வாங்க. இது ரெண்டும் பண்ணிட்டு வந்தாலே அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் பிரியா மேடம், நான் மடிப்பகத்துல இருந்து கூப்பிடுறேன். ஓகே பிரியா, இப்ப யாருக்காக பிரியா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்காக தான் மேடம், 13 வயசு ஆகுது அவளுக்கு. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? அவளுக்கு வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடுப்பு கீழே ஃபுல்லா அந்த கருப்பா தேங்கல் மாதிரி இருக்கு மேடம். அது போன நேரம் கொண்டு போய் காமிச்சேன் ஸ்கின் டாக்டர். ஓகே, இதெல்லாம் போட்டு அது சரியாவே அவளை இப்ப ரொம்ப அப்படியே ஜாஸ்தியா அந்த கீழே கால் வரைக்கும் அப்படியே பரவிட்டே வர மாதிரி இருக்கு. என்ன ஏஜ் சொன்னீங்கம்மா உங்க பொண்ணுக்கு? 13 வயசு ஆகுது மேடம். ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க, பொண்ணு 1 இயர் ஆகுது மேடம். ஓகேம்மா, ஏதாச்சும் அரிப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்ல அரிப்புலாம் இல்லை மேடம். இந்த ஆஃப் சரி ஆனா கட்டும் போது ரொம்ப இதுவா தெரியுது, கால் வரைக்கும் அப்படியே பரவி. இடுக்குல மட்டும் வருதா? மேடம், இடுக்குல, அதாவது இடுப்பு மடிப்புல மட்டும் உங்களுக்கு வர மாதிரி இருக்கா? இல்ல ஃபுல்லாவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாவே அந்த தொட பகுதி வரைக்கும் அப்படியே இருக்கு. சரிம்மா. ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் அதாவது 13-14 உங்களுக்கு வந்து மெனார்க் ஏஜ். உங்களுக்கு அந்த டைம் வந்து எப்போதுமே வந்து உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்னா வர்றது நார்மல் தான்மா. சரியா, நீங்கள் நேராக வந்து எங்கள் ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் என்னை வந்து மீட் பண்ணுங்கம்மா. ஏன்னா
நேர பார்த்தாதான் வந்து அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சரியா? கேளுங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஹலோ, எங்க வந்து மீட் பண்ணலாம் மேடம்? மா, கீழே ஸ்க்ரோல் ஆற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் கொடுப்பாங்க, அங்க போய் டாக்டரை நேரடியாக மீட் பண்ணலாம் நீங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியா அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கவிதா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ, ஹலோ, எங்க இருந்து கால் பண்றீங்க? கவிதா, நான் திருநாமா மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? உங்க வயசு? பேசலாம், டாக்டர் எனக்குள் தான் இருக்காங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா. எனக்கு சரியா பீரியட்ஸ் வர மாட்டேங்குது, அப்படியே வந்தாலும் ஒரு நாளா அந்த பாத்தனைக்கு மட்டும்தான் போகுது, மரணம் போவே மாட்டேங்குது, வெயிட் கூடிட்டே போகுது, என்ன செய்யலாம்? எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குமா? மந்த்லி கரெக்டா வந்துருது, பட் ஒன் டே மட்டும் தான் வருது, கரெக்டா? சரிமா, ஓகே. நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ஹச்பி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உடம்புல வந்து பிளட் இல்லாட்டி இந்த மாதிரி வந்து சரியாக போகாது. சரியா? அதனால ஒரு வாட்டி ஹச்பி டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, வீட்டில் வந்து கலச்சிக்காயை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையிலேயும் நைட்டும் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க. சரியா? கலச்சிக்காய் மட்டும் வெறும் பொடி பண்ணி வச்சுக்கோங்கம்மா, காலையிலேயும் நைட்டும் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வாங்க. சரியா? சொல்லுங்க. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? உங்க பேர் என்ன? யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? எனக்குதாங்க. உங்க வயசுமா? வயசு 58ங்க. ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்கம்மா, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கங்க, நான் வந்து கழுத்தெலும்பு அப்படியே சேஞ்சு போச்சுருக்காங்க, டாக்டர் கிட்ட போய் அலோபதி டாக்டர் கிட்ட போய் எக்ஸ்ரே ஸ்கேனர்ல வச்சு பார்த்தேங்க. ஓகேம்மா. இல்ல சேஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அவங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். உங்க ஹெர்பல்ல எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்து பண்ணுவீங்க இப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாம்மா, நீங்க வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலிசிஸ் இருக்குன்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா ஆமா, சர்விக்கல். ஆமா. எவ்வளவு நாளா இருக்குமா? நடுவுல வந்து டிஸ்க் இருக்கும், அந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகுறது தான் வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்றது. அது பல்ஜ் ஆச்சுனாலே ரெண்டு எலும்புக்கும் நடுவில் அந்த டிஸ்க் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். கம்ப்ரெஸ் ஆச்சுனாலே உங்களுக்கு அந்த டிஸ்க் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும். வெளியில வரும்போது அது கம்ப்ரெஸ் ஆகுற அந்த பெயின் தான் வந்து உங்களுக்கு அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவாங்க. அது இருந்தாலே ரொம்ப பெயின் இருக்கும், பக்கத்துல நர்வ்ஸ போய் உங்களுக்கு அழுத்தும் போது உங்களுக்கு அந்த பிளட் சப்ளையும் பாதிக்கும், உங்களுக்கு அது பெயினும் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் உங்களுக்கு. சரியா? நீங்க வந்து எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ, சரி, ஓகேம்மா. நீங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணால், உங்களுக்கு வர்மா மசாஜ் கொடுப்பாங்க, அது கொடுக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் வந்து பெனிட்ரேட் ஆகி உங்களுக்கு அந்த டிஸ்க் பல்ஜை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி கம்மி பண்ண ஆரம்பிச்சிச்சினாலே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நேராக வந்து எங்கள் மருத்துவமனையில் என்னை கன்சல்ட் பண்ணலாம். சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் இடம்மா? என் பேர் ஆனந்திங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க ஆனந்தி? திருச்சி. ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க?
உங்க வயசுமா? வயசு 42. ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உடல் சுத்தி பிளாக்கா இருந்திருந்தாப்புல வர ஆரம்பிச்சுது. எவ்வளவு நாளா இருக்குமா? இப்போ ஒரு 2-3 மாசமா இருக்குது. புளி புளியா இருக்கா இல்ல வந்து படர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கா? படர்ந்து இருக்க மாதிரி பிளாக்கா. அரிப்பு இருக்காமா? இல்ல, எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. சரி, ரொம்ப டார்க்கா மங்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கா? மங்கு இல்ல, அப்படி இல்ல. அப்படினா இல்ல, உடனே அப்படியே மேல கீழ அப்படியே லைட்டா பிளாக் கலர் மாறிட்டு வருது, ரெட்டிஷா இருக்கிறது மாறிட்டு வருது. சரிமா, கொஞ்சம் நான் வருது. சரிமா, இது ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நார்மலாக வந்து உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்தால் இந்த மாதிரி அங்கங்கே பிளாக் ஆகிறது நார்மல் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூவரசம் பட்டைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டை கிடைக்கும், அது கிடச்சிச்சுன்னா நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் எதுலையாச்சும் மிக்ஸ் பண்ணி, சந்தனம் இல்லை ரோஸ் வாட்டர் எது கிடைச்சாலும் ஓகே, மிக்ஸ் பண்ணி அதை தேய்ச்சிட்டு வரும்போது அந்த கலர் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடும். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேம், சதீஷ்குமார். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு சார்? 40. ஓகே, பேசலாம் சார், டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்க சார். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. மேம், தலையில வந்து கொஞ்சம் பொடுகு மாதிரி எடுத்துக்காங்க, அது ஒரு 2 இயர்ஸா இருக்கு மேம். அது கொஞ்சம் சொல்லிட்டு அந்த இதுவும் பொக்க பொக்க தான் வருது. அது ஒரு மேம் கிட்ட பார்த்தேன், அந்த காபி சர்ஸ் ஒரு லோஷன் ஒண்ணு கொடுத்தாங்க, அது கண்டினியூவா நைட்டு போட்டு காலையில குளிச்சுட்டு இருந்தேன், ஒரு 10 டேஸ் கண்டினியூவா போட்டா கிளியர் ஆயிடுது. திருப்பி நான் ஒரு 10 டேஸ் அதை விட்டுட்டு இருந்தாக்கா திரும்ப கண்டினியூவா வருது. இருக்கா? மேல் பகுதியில அதாவது நெத்திலே பரவுதா இல்ல பின்னாடி கழுத்து வரைக்கும் பரவுதா? தலையில மட்டும் தான் இருக்கு. சரி, ஓகே. காது மடல் அந்த மாதிரி இடத்துல என்ன பரவுதா? இருக்கு மேம், காதுக்குள்ள கூட லைட்டா இருக்கு மாதிரி. சரி, கையிலே வருதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, உடம்புல முதுகுலயா காதுலயா ரெண்டு இடத்துல இருக்கு. நெகோ சொத்து போட்டு ஒரு 4 நாள் போட்டு கிளியர் ஆயிடுச்சு. நெகோ சொத்தை ஆகுதா? ஏமா, நெகோ சொத்தை ஆகுதா சார்? ஆமா ஆமா மேம். எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ நெகோலாம் வந்து இப்போ ஒரு 6 மாசம் என்னோட சிம்டம்ஸ் இருக்குமோன்ற ஒரு பயம் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொரியாசிஸ் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும் போதும் சரி, கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிட்ட பிறகும் சரி, உணவு கட்டுப்பாடு ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஸோ என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் தவிர்க்கலாம்? கண்டிப்பாக, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் போது நம்ம எப்பயுமே வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற பொருள் நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய் வந்து எந்த விதமான அரிப்பு இருந்தாலுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அது இன்சாலிபிள் ஃபைபர்ஸ், அது எல்லாமே நம்ம சாப்பிடும் போது அது வயிறில் கொஞ்சம் நேரம் தங்கி அதுக்கப்போ தான் செரிமானமே அதை ஆரம்பிக்கும். வயிறில் தங்க ஆரம்பிச்சிச்சினாலே நம்மளுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மாறுபாடு அடைய ஆரம்பிச்சிடும். நார்மலாக வந்து அந்த சாரம் எல்லாம் உடம்புல சேரும் போது தான் வந்து உங்களுக்கு நார்மலாக பாடி வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்குது. கொஞ்சம் நேரம் அந்த உடம்புல வந்து அந்த
சாப்பாடு தங்குச்சுனாலே அது வந்து வேறு விதமான உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்து எப்பயுமே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற பொருள் வந்து சாப்பிட்றது நல்லது. ஸோ அதனால வந்து நம்ம இந்த கத்திரிக்காய், கருவாடு இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பொருள் எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோளம் சாப்பிட வேண்டாம். ஏன்னா வந்து சோளம் வந்து சில பேருக்கு என்னென்னா வந்து அரிப்பு அதிகமாகக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடை விட வந்து உங்களுக்கு வீட்டில் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். நார்மலாக ஸ்ட்ரெஸ் இருந்தாலே வந்து நம்ம பாடியில் வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஸ்கின் டிசீஸ் இருந்தாலுமே கொஞ்சம் அக்ரெசிவாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஸ்லீப் பார்த்திங்கன்னா வந்து 8 hours தூங்குறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி தூங்கும் போது உங்களுக்கு வந்து நார்மல் பாடி ஃபங்க்ஷன் அதெல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது முதல் விஷயம். அடுத்தது என்னென்னா ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து வெளியில் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரினா சாப்பிடாம நம்ம வந்து வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாடி கிளீன்னஸ் வந்து இன்னொரு முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இடுக்கில் வந்து சொரியாசிஸ் வர சான்சஸ் என்னென்னா அது வந்து நம்ம காத்தோட்டம் வந்து இல்லாததுனால தான் இந்த மாதிரி சொரியாசிஸே வரும். ஸோ அதனால நம்ம கிளீன்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். டெய்லி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. டெய்லி குளிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து டெய்லி துவைச்சி போட்டால் வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும் போதே நம்ம வந்து பாடியை வந்து வேறு இன்ஃபெக்ஷன்லேருந்தோ வேறு எந்த டிசீஸ்லேருந்தும் பாதுகாக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேம்மா, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 2 மாசமா இருக்கு. ஹாஸ்பிடல்ல போனங்க, ஒரு க்ரீம் கொடுத்தாங்க, அது போட்டங்க, ஜாஸ்தி ஆச்சு மேம். ஓகேம்மா, ஏதாச்சும் புள்ளி புள்ளியா வர மாதிரி இருக்கா? பிளாக் கலர்ல புள்ளி புள்ளியா இல்ல மேம், ஒரு மாதிரி வெடிப்பு வெடிப்பா வந்து காலில் வெடிப்புடும் அந்த மாதிரி வருது. ஓகேம்மா, அது பிளேட்னால கீர்ன மாதிரி ஒரு இது வருதா? அந்த மாதிரி தான் மேம் வருது. ரத்தம் ஏதாச்சும் நீர் வடியுதா? அந்த மாதிரி என்னமே இல்ல மேம், ட்ரையா இருக்கு மேம். ரொம்ப ட்ரையா இருக்கு. சரிம்மா, இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்க சொல்ற சிம்டம்ஸ் எல்லாமே வந்து பால்மார் சோரியாசிஸ் ரிலேட்டட் சிம்டம்ஸ் தான் நீங்க சொல்றீங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெட்பாலை தைலம் வந்து நீங்கள் டெய்லி வந்து கையில் அப்ளை பண்ணிட்டு நைட்டு தூங்கிடுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே வந்து அந்த கை வந்து சாஃப்ட்னஸ் ஆக ஆரம்பிச்சு. சாஃப்ட்னஸ் ஆக ஆரம்பிச்சினாலே உங்களுக்கு அந்த மாதிரி வெட்டு வெடிப்பு எது இருந்தாலுமே சரியாக ஆரம்பிச்சிடும். சரியாம்மா? சரிங்க, ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சண்முகசுந்தரிமா. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க வடமுடியில இருந்து கால் பண்றோம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு கூப்பிடுறீங்க? என் தங்கச்சிக்கும் எங்க அப்பாவுக்கும் கேட்கணுமா. ஓகேம்மா, அவங்களோட வயசு என்னம்மா? என் வயசா? அவங்க வயசுமா? யாருக்காக கேள்வி கேட்க போறீங்களா? அவங்களோட ஏஜ்? தங்கச்சிக்கு 17 ஆகுது, அப்பாவுக்கு 61 ஆகுது. ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு வந்து 17 வயசு ஆகுது. 11th எக்ஸாம் எழுதும் போது ஒரு மந்த் தான் பீரியட் வந்து ஒரு வீக்குக்கு ஒர்க்க வந்துட்டே இருந்துச்சுமா. ஓகேம்மா. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணதுக்கு தைராய்டு மாதிரி வருதான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் நடக்கல, ஒரு மந்த் கழிச்சு வாங்கன்னாங்க. ஓகேம்மா. அப்புறம் ஒரு மந்த் கழிச்சு அப்படி அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, ஒழுங்காக கிளியராக வந்துட்டு அதான் இப்போ செக் பண்ணலாமா இது எப்படின்னு கேட்குறேன். ஓகேம்மா, நார்மலாக இது வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலராக வரது என்னென்னா உங்களுக்கு சில டைம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆனால் கூட இந்த மாதிரி வந்து இரெகுலராக வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் வரும். உங்களுக்கு நார்மலாக இது சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மலாக இருக்குல்லம்மா? இப்போ 2 மந்த்தா? ஆ, ஓகேம்மா. இது உடம்புல வந்து ரத்தம் கம்மியாக இருந்தால் கூட இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் நிறையா மாதுளம்பழம், அத்திப்பழம், டேட்ஸ், முருங்கைக்கீரை இதெல்லாமே வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ள பொருட்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி சேர்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த பிளட் வந்து அதிகமாக ஊற ஆரம்பிச்சிடும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. தேங்க்யூ.
நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த மருத்துவர்களும் வந்து சந்திக்கிறான். சுட்டிக்காட்டலையும் வேக்சின் இல்லை.